இப்போ திமுக அரசு தமிழ்நாட்டில் பொறுப்பேற்ற பிறகு ஒன்றிய அரசு என்று மத்திய அரசை அழைக்கிறார்கள் இது எந்த வகையிலும் தவறானதல்ல இந்திய ஒற்றுமைக்கு எதிரானதல்ல நம்முடைய அரசியல் சட்டத்திலேயே யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூனியன் என்பதனுடைய மொழிபெயர்ப்பு ஒன்றிய என்பது தான் அதனால தான் மத்திய அமைச்சர்களை கூட யூனியன் மினிஸ்டர்ஸ் தான் நம்ம அழைக்கிறாங்க எனவே அந்த யூனியன் என்பதனுடைய மொழிபெயர்ப்பு தான் ஒன்றியமே தவிர புதிதாக எந்த பிரிவினை சிந்தனையும் இல்லை ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட உடனே இங்கே இருக்கிற பிஜேபிக்காரங்களுக்கு ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு பற்றிக்கிட்டு எரியுது உடனே திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒரு பெரிய பிரச்சனையாகினாங்க ஒன்றிய அரசு நேரடியாக சொல்லலைன்னா கூட இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் இப்படி பேசலாமா போகலாமா வரலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க திடீர்னு பார்த்தா நம்ம தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருந்த எல் முருகன் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டார் தோத்துட்டார் உடனடியாக மத்திய இணையமைச்சர் பொறுப்பில் நியமிக்கப்படுறார் அதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே சொல்லணும் கொங்கு நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுவிடுது ஒன்றிய அரசினுடைய செய்தி குறிப்பிலேயே இது இடம்பெறுகிறது அடுத்த நாளே பார்த்திங்கன்னா தினமலர் பத்திரிகை கோவை பகுதியை பிரித்து ஒரு யூனியன் பிரதேசமாக உருவாக்குவதற்கு ஒன்றிய அரசு திட்டமிட்டிருக்கிறது என்று ஒரு செய்தியை வெளியிட்டு அவங்களே என்ன சொல்கிறாங்க இது ட்ரெண்ட் ஆகிடுச்சு கொங்கு நாடு அப்படின்னு அடுத்த நாளே பார்த்திங்கன்னா பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒன்று போடுறாங்க அது கேலிக்கூத்து தமிழ் இலக்கியம் குறித்து மோடி பேசுவதையும் சகித்து கொள்ள முடியவில்லை வானதி பேசுவதையும் சகித்து கொள்ள முடியவில்லை கொங்கு நாடு அப்படின்னு சில இலக்கியத்தில் இருக்கா இருக்கலாம் ஆனால் வந்து இன்றை இந்த இன்னைக்கு இவங்க சொல்கிற அந்த கொங்கு நாட்டு பகுதி என்பது ஒருபோதும் ஒரு அரசனின் கீழ் ஆளப்பட்டதும் இல்லை அது ஒரு தனி நாடாக இருந்ததும் இல்லை விடுதலைக்கு முன்னாலேயே கூட ஒரு பண்பாட்டு அடிப்படையில் அப்படி சொல்லப்படுகிறது ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லுது சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையில் ஒரு பாட்டு வருது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செட்டாது கண்டது முடியுமோ அப்படிங்கிற பாட்டே கொங்கு நாட்டை தான் குறிக்குது இது இதை விட ஒரு கேலி கூத்து தமிழ் இலக்கியத்தை கேவலப்படுத்துவது வேற ஒன்றும் இல்லை அந்த இடத்துல கொங்குதேர் வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்னா கோலானோட்ஸை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அதில் என்ன இருக்குது கொங்குதேர் வாழ்க்கைன்னா பூவுக்கு பூ சென்று நல்ல மகரந்தத்தை தேர்வு செய்கிற வண்டே தும்பியன்னா வண்டே அது வந்து இறையனார் இந்த பாட்டு எழுதின ஒரு பேர் தெரியலை அதனால் வந்து இறையனார் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க அதுக்கு ஒரு புராண கதையெல்லாம் பின்னால் வந்துடுச்சு மதுரையில் வந்து பாண்டிய அரசியனுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா அது வந்து அது ஒன்றே ஒரு கதை ரைட்டு ஆனால் இந்த கொங்கு தும்பியை குறிக்கிற தும்பி மகரந்தத்தை குறிக்கிற இந்த கொங்கு என்கிற வார்த்தையை தேவையில்லாமல் அதில் கொண்டு போய் பயன்படுத்தி ஏன்னா பார்த்திங்க எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டத்திலே உரத்த நாடுன்னு இருக்குது பாப்பா நாடு இருக்குது பல நாடுகள் பிரிக்கப்பட்டிருக்கு ஒரு சின்ன கிராம பஞ்சாயத்து கூட நாடுங்கிற பெயரில் இருக்குது அதையெல்லாம் யூனியன் பிரதேசம் அமைக்க முடியுமா ஏன் இவங்களுக்குன்னா இந்த தமிழ்நாடு என்பது இவர்களுக்கு மிகவும் எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு பெயராக இருக்கிறது அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் மகாகவி பாரதியே பாடியிருக்கான் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று இந்திய ஒருமைப்பாட்டை வலிமையாக பாடியவன் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந் நினைவகற்றாதீர் என்று பாடிய பாரதிதான் தேசிய இனங்களினுடைய தனித்தன்மையை கருத்தில் கொண்டு செந்தமிழ் நாடு என்று சொல்லுகிற பொழுது செந்தேன் வந்து பாய்கிறதுன்னா ஆனால் இவங்களுக்கு செந்தேல் வந்து குற்ற மாதிரி இருக்கும் உடனே கொங்கு நாட்டை பிரிக்கப் போகிறோம் யூனியன் பிரதேசமாக போகிறோம் என்று ஒரு புது வகையான புரளியை கிளப்பிவிட்டிருக்கிறார்கள் இது 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 அடுத்த கட்டம் என்ன வரும் ஏற்கனவே சில பேர் கோரிக்கை வைக்கிறாங்க வட மாவட்டங்களை பிரி தென் மாவட்டங்களை பிரி ஏன்னா இந்த தமிழ்நாடு என்பது ஒரு தேசிய இனமாக தனித்த பின்னைக்கு இந்த கீழடி நம்முடைய ஆதிச்சநல்லூர் வருகிறதெல்லாம் இந்த உலகத்தின் ஆதி இனங்களில் ஒன்று தமிழ் இனம் என்று நிறுவுவதற்கான பொருண்மை சான்றிதழ்களாக விளங்குகின்றன ஆனால் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தேசிய இனங்களினுடைய ஒற்றுமையை சிதைக்கிற இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை இப்போ கேரளம் அப்படின்னு வருகிற பொழுது அதற்குன்னு ஒரு தனி பண்பாடு இருக்கிறது ஆந்திரம் தெலுங்கானா என்று வருகிற பொழுது அதற்கு ஒரு தனி பண்பாடு இருக்கிறது எனவே அவர்களுடைய நோக்கம் என்னென்னா அனைத்து அதிகாரங்களையும் ஒன்றிய அரசுக்கு மாற்றுவது இவற்றினுடைய அடையாளங்களை அளிப்பது இது துவக்கத்திலேயே இது கண்டிக்கப்பட வேண்டும் இந்த சதி முலையிலேயே கல்யேறிப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் கண்டித்திருக்கிறார்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் உணர்வாளர்கள் இதை கண்டித்திருக்கிறார்கள் இது ஏதோ கொங்கு மக்களுக்கு எதிரான ஒன்றல்ல இது எல்லாம் இணைந்திருப்பது தான் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு சிறப்பு ஆனால் தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள எந்த எல்லைக்கும் இவர்கள் செல்வார்கள் என்பதையே இதை காட்டுகிறது எனவே இந்த விபரீதமான பேச்சை துவக்கத்திலேயே தடுத்து நிறுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு தமிழ் பெருங்குடி மக்களுக்கு இருக்கிறது என்பதை நான் பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்